ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முழு அவரக்கொட்டையை வறுத்து உடச்சு எப்படி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறோங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவரைக்கொட்டையை வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்காக வானல் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக முழு அவரக்கொட்டையை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாங்க அப்போ தான் சீக்கிரம் வறுக்க முடியும் அவரக்கொட்டையை சேர்த்துட்டு இது கூடவே அடுப்பில் இருக்கிற சாம்பல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அடுத்து இது கூடவே லைட்டாக தண்ணி தெளித்து இதுக்கு மேலே வறுக்க ஆரம்பிக்கலாங்க இந்த மாதிரி சாம்பல் போட்டு தண்ணி தெளித்து பறுக்கும் போது அவர் மேலே இருக்கிற தோல் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வந்துடுங்க கடைகளை க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்குற மாதிரியே அவ்வளோ க்ளீனாக வந்துடுங்க அதே மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்துகிட்டே இருக்கணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுக்கணுங்க அவர் நல்லா வருபட்டுருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது இதை எடுத்துடலாங்க அடுத்து வறுத்த அவரை எல்லாத்தையுமே ஒரு துணியை விரித்து போட்டு பரவலாக கொட்டி வச்சுருக்குறேங்க ஆறுறதுக்காக அவர்கொட்டை ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி உடச்சிட்டு வந்துருக்குறேங்க பருப்பு அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே மிஷினில் கொடுத்து உடச்சிக்கிறதுங்க வறுத்த பச்சைப்பயிறு முழு உளுந்து அவர் கொட்டை இதெல்லாமே உடைக்கிறதுக்குனே மிஷின் இருக்குதுங்க அங்கே கொடுத்து தான் உடச்சிக்குவோம் இப்போ இதை முரத்தில் போட்டு புடச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி புடைக்கும்போது தொல்லி தனியாக பருப்பு தனியாக வந்துடுங்க எனக்கு பொடைக்க தெரியாதுங்க அதனால் அம்மா தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு புடச்சி தோலெல்லாம் வெளியே தள்ளிட்டு அடுத்து ரொம்ப உடஞ்சி சின்ன சின்னதாக பருப்பு இருக்கும் இல்லைங்க அதையும் எடுத்துருவாங்க அதோடையே அப்படியே வைக்கும்போது ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது பூச்சி பிடிச்சிருங்க அதனால அதெல்லாம் எடுத்துருவாங்க பாருங்கள் ஃபைனலாக அவரப்பருப்பு எவ்வளோ சூப்பராக க்ளீனாகி வந்திருக்கு இந்த மாதிரி வருத்தம் உடச்சி வச்சுக்கிட்டோன்னா அவரப்பருப்பு சாதம் அவரப்பருப்பு குழம்பெல்லாம் செய்யலாங்க அவரப்பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங்ஸில் வீடியோவாக போட்டிருக்கேங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ